Hi friends, welcome to Sujina Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது நான் வந்து கலருக்காக சேர்த்திருக்கேன். நீங்க ஏதாவது ஃபுட் கலர் ஏதாவது வேணா சேர்த்துக்கோங்க. நாம தண்ணி ஊத்தி கரைச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம கரைச்சு வச்சிருந்த மஞ்சத்தூளை இதல ஊத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டா இருக்கும். ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து பேஸ்ட் மாதிரி நம்ம கலக்கி வச்சுக்கலாம். இப்போ நாம் மாவு வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு தேய்ப்போம்ல அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு தேய்க்கிறதுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு போட்டுக்கோங்க. இப்போ நாம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டா இருக்கும். நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே பாருங்க இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இதே மாதிரியே எல்லா மாவையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 5 இது தேய்ச்சி எடுத்திருக்கேன். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நம்ம தேய்ச்சி வச்சிருக்க மாவை இதில் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்லாம் நெய் அதையும் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்றா நம்ம தேய்ச்சி வச்சுருந்த எல்லாமே இதே மாதிரி நாம் எடுத்து வச்சுக்கலாம். நெய் சேர்க்கறதுனால நமக்கு நல்ல வாசமாக இருக்கும். எல்லாமே நாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நாம் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நாம் நல்லா டைட்டாக நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இப்போ நாம் இந்த ஓரங்களில் நெய்யை நம்ம விட்டு தேய்ச்சி வச்சுக்கலாம். நல்லா ஒட்டிக்கிடும். சூப்பராக நமக்கு ரெடி ஆயிட்டு நாம் இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கத்தி வச்சு இந்த ஓரங்களை நம்ம வெட்டி எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம்.
பாருங்க உள்ள எவ்வளவு அழகா லேயர் லேயரா இருக்கு பாருங்க. இப்ப நாம அத தேய்ச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா அரிசி மாவு போட்டு பாருங்க. நாம இப்போ தேய்ச்சு எடுத்துக்கலாம். லைட்டா நம்ம தேய்ச்சு விட்டாலே போதும், ரொம்ப பிரஸ் பண்ண வேண்டாம். பாருங்க இதே மாதிரி தேய்ச்சு எடுத்துக்கலாம். பாருங்க எல்லாத்தையும் நான் தேய்ச்சு வச்சிருக்கேன். இப்போ நாம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு ஒன்னொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க உள்ள வந்து நமக்கு நல்ல சாஃப்டா இருக்கும், நல்ல மொறு மொறுன்ட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நாம தேய்ச்சி வச்சிருக்க எல்லாத்தையுமே இப்படி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம பாகு ரெடி பண்ணிடலாம். முக்கால் கப் சுகர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்தி நாம பாகு ரெடி பண்ணிடலாம். பாகு வந்து ரொம்ப கெட்டியா இருக்கணும் அவசியம் இல்லை, நல்லா கரைஞ்சாலே போதும். வாசத்துக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கம்பிப்பதம் வந்தாலே போதும் நமக்கு. பாருங்க சுகர்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நாம பொரிச்சு வச்சிருக்க எல்லாத்தையுமே சீனி பாகுல போட்டு நாம எடுத்துக்கலாம். பாருங்க உள்ள எவ்வளோ லேயர் லேயரா சூப்பரா இருக்கு பாருங்க. ரொம்ப பாகு நம்ம வந்து ரொம்ப நேரம் போட்டுடக்கூடாது, ஒரு நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பரா நமக்கு வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். இந்த ஸ்வீட்டை மடக்கு ஸ்வீட்னு கூட சொல்லுவாங்க. பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thanks for watching.